வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம பைரவரை நம்ம எப்படி வழிபட்டோன்னா நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தீரும்னு சொல்லித்தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாரம் வாரம் வந்து நீங்கள் செவ்வரளி பூவை போய் கொண்டு போய் பைரவருக்கு நீங்கள் சாற்றி வந்து வழிபட்டாலே போதும், எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் வந்து தீந்துரும்னு கூட வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து செந்நிற பூக்கள் வந்து அவ்வளவு மகிமையானது பைரவருக்கு. செவ்வரளி மட்டும் இல்லை, பொன்னரளி, செவ்வந்தி, தாமரப்பூ, வில்வமாலை, தும்பப்பூ, இதெல்லாம் வந்து அவ்வளவு மகிமை. மல்லிகைப்பூ தவிர வந்து நீங்கள் எந்த பூவாக வேணாலும் வந்து பைரவருக்கு வந்து அணிவிக்கலாம். பைரவருக்கு வந்து பிடித்த நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தோன்னா சம்பா அரிசியில் வந்து சாதம், பழம், பழங்கள், அதாவது வந்து செவ்வாழை, தேன், இந்த மாதிரி வந்து நெய்யால் சட்டை, உளுந்த வடை, அந்த மாதிரிலாம் ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவங்கவுங்க பிரச்சனைக்கு வந்து எது வந்து தீர்வு அந்த மாதிரி நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சனி பகவானுக்கு வந்து எல் தீபம் வந்து நம்ம மூட்டையை மாதிரி கட்டி வந்து விளக்கேற்றுவோம். அதே மாதிரி தான் பைரவருக்கும் வந்து மிளகு மூட்டை வந்து கட்டி தீபம் போட்டு வழிபட்டு வந்தாங்கன்னா தீராத எல்லா பிரச்சனையும் வந்து தீரும். இதுதான் தீரும், அதுதான் தீரும்லாம் இல்லை, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வந்து தீரும், செல்வ வளமும் வந்து பெருகும். பண பிரச்சனை இருந்தால் கூட வந்து நீங்கள் மிளகு தீபம் காட்டி வந்து வழிபடலாம். 27 மிளகை வந்து கணக்கை வச்சுக்கிட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி நல்லெண்ணெயில் வந்து மண் அகல் விளக்கில் வந்து ஏற்றணும். இந்த மாதிரியும் நீங்கள் விளக்கேற்றலாம். இல்லைன்னா வந்து ஒரு தேங்காவை வந்து ரெண்டாக வந்து உடச்சிட்டு அதில் வந்து நெய் ஊற்றி அதை வந்து விளக்காக வந்து போடலாம். இல்லைன்னா பூசணிக்காவில் கூட வந்து நீங்கள் விளக்காக வந்து போடலாம். அது நெய்யாலையும் வந்து ஊற்றலாம், நீங்கள் இல்லைன்னா நல்ல நெய்யாலையும் வந்து ஊற்றலாம், அது உங்களுடைய இஷ்டம்தான். மூணு வகையில் வந்து பைரவருக்கு வந்து தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு தான் வந்து தீபம் ஏற்றணும். அது மட்டும் இல்லை, பைரவருக்கு வந்து சந்தன காப்பு வந்து போடுறது ரொம்பவே நல்லது. சந்தன காப்பு வந்து அணிவிக்கிறது அவ்வளவு அவ்வளவு நல்லது. சிவபுராணத்திலே வந்து ஒரு புராணத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, சுகபோக வாழ்க்கை வந்து கிடைக்கணும்னா சந்தன காப்பை வந்து அணிவிச்சிங்கனாலே போதும், அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி வந்து சந்தன காப்பை வந்து பண்ணலாம். திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணலாம். ஆசினி மிகுந்த வந்து அபிஷேக பொருட்கள் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணி சந்தன காப்பு வந்து நீங்கள் அணிவிச்சு பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, புனுகு, அரக்கஜா, அந்த கஸ்தூரி மஞ்சள், கொரசனை, ஜவ்வாது, குங்குமப்பூ, இதெல்லாம் வந்து ரொம்பவே வாசனையானது. அதுலாம் வந்து காப்பு அணிவிப்பது போல் வந்து நீங்கள் அணிவிச்சு நைவேத்தியமாக வந்து பழரசம், அதெல்லாம் வந்து பால், பன்னீரால் வந்து அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்பவே விசேஷம். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு சிவபுராணத்திலே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், பைரவர் வந்து இதுதான் கொடுப்பாரு அதுதான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இல்லை. பைரவர் வந்து எது வேணாலும் நம்ம நினைக்கிற விஷயம் வந்து எது வேணாலும் வந்து கொடுப்பாரு. திருமணம் சீக்கிரமாக பண்ணி வைக்கணுமா அது கூட பண்ணுவார். குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்க கண்டிப்பாக காலபைரவரை வந்து வழிபடுங்க. இந்த மாதிரி இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.